அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய வரலாறு காணாத திடீர் தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் ஆயுதக்குழு இஸ்லாமிக் ஸ்டேட் எனும் ஐஎஸ் அமைப்புடன் ஒப்பிடப்படுகிறது ஆனால் இந்த ஒப்பீடு ஐஎஸ் ஆதரவாளர்களுக்கு கடும் கோபத்தை தரும் ஏனெனில் ஐஎஸ் அமைப்பு ஹமாஸை காஃபிர் அமைப்பாக பார்க்கிறது காஃபிர் எனும் அரபு சொல்லுக்கு கடவுளை நிராகரிப்பவர் என்று அர்த்தம் ஹமாஸை ஒரு மத துரோக அமைப்பாக பார்ப்பதோடு ஈரான் ஆட்சியின் பினாமி அமைப்பாகவும் அது செயல்படுவதாக ஐ எஸ் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாசும் ஐ எஸ் அமைப்பும் ஒன்றுதான் ஐ எஸ் நசுக்கப்பட்டது போலவே ஹமாசும் நசுக்கப்படும் என தொடர்ச்சியாக பேசி வருகிறார் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு பல இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹமாஸ் சித்தாந்தத்திலும் நடத்தையிலும் ஐ எஸ் அமைப்பிலிருந்து வேறுபட்டது அல்ல எனவே ஐஎஸ் போலவே ஹமாஸையும் கையாள வேண்டும் என கூறி வருகின்றனர் ஹமாஸ் தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதே இந்த ஒப்பீட்டிற்கு காரணம் என நம்பப்படுகிறது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் இஸ்ரேலியர்கள் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் தொடர்பான செய்திகளும் ஹமாஸை ஐஎஸ் உடன் ஒப்பீடு செய்ய காரணம் என்று கருதப்படுகிறது எனினும் இந்த தாக்குதலில் பொதுமக்களை குறிவைக்கவில்லை என ஹமாஸ் கூறுகிறது மேலும் இஸ்ரேலின் அறிக்கைகளை பொய் என்றும் ஹமாஸ் கூறி வருகிறது சில ஆதரவாளர்கள் அல் அக்ஸா ஸ்டாம் நடவடிக்கையில் தீவிரமாக பங்கு பெற்றதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது இதற்கு ஆதாரமாக ஐஎஸ் அமைப்பின் குடியிருந்த படம் ஒன்றையும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் எல்லைக்கு அருகே கிப்புட் சுஃபா என்ற இடத்தின் மீதான தாக்குதலின் போது கொல்லப்பட்ட ஹமாஸ் போராளியின் உடைமைகளில் இருந்து ஐஎஸ் கொடி கிடைத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது ஹமாஸை ஐஎஸ் அமைப்பாக கருதுவதற்கு ஆதாரமாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சகம் அக்டோபர் மாதம் முதலே எக்ஸ் தளத்தில் ஹமாசிஸ் ஐஎஸ்ஐஎஸ் என்கிற ஹேஷ்டேகையும் பயன்படுத்தி பதிவுகளை வெளியிட்டு வந்தது ஹமாஸ் தாக்குதலில் ஐஎஸ் ஆதரவாளர்களுக்கு உள்ள தொடர்பு குறித்து பிரச்சினைக்குரிய ஆன்லைன் ஜிஹாதி பிரிவான அபு இமாத் அல் நராபி சில முஜாஹிதீன்கள் சொந்த முடிவின் பேரில் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது பற்றிய தகவல் தங்களுக்கு கிடைத்துள்ளது என ஒப்புக்கொண்டுள்ளது இருப்பினும் பல ஜிஹாதிகள் மற்றும் சில தீவிர இஸ்லாமிய அமைப்புகள் ஹமாஸ் அமைப்பை நீண்ட காலமாக சந்தேகத்துடன் பார்த்து வருகின்றன இதற்கு ஹமாஸிற்கும் ஈரானுக்கும் உள்ள நெருங்கிய உறவும் ஒரு காரணம் ஆனால் ஐஎஸ் அமைப்பு ஹமாஸ் குழுவை வெறுக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐஎஸ் அமைப்பின் வடகிழக்கு எகிப்தை மையமாக கொண்ட சினாய் கிளை ஹமாஸிற்கு எதிராக போரை நடத்த அழைப்பு விடுக்கும் வீடியோவை வெளியிட்டபோது இது தெளிவாக தெரிந்தது இந்த வீடியோவில் அரசியல் நோக்கத்திற்காக ஹமாஸ் குழு மதத்தை நாடியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது மட்டுமின்றி ஹமாஸ் குழு காசாவில் ஜிஹாதிகளை ஒடுக்கியதாகவும் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த அமைப்பிற்கு காஃபிர் என்கிற அடையாளம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்கிற அழைப்பும் விடுக்கப்பட்டது ஹமாஸின் அரசியல் கூட்டாளிகள் சர்வாதிகாரிகளாகவும் மத துரோகிகளாகவும் அறிவிக்கப்பட்டனர் ஐஎஸ் அமைப்பை பொறுத்தவரை ஷியா ஆதிக்கத்தில் உள்ள ஈரானுடன் ஹமாஸின் நெருங்கிய உறவு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஹமாஸை ஈரானின் முகவராக குறிப்பிட்டு புனித பூமியில் ஷியா செல்வாக்கு பரவுவதை ஹமாஸ் ஆதரிப்பதாக ஐஎஸ் குற்றம் சாட்டியது அதே சமயம் பாலத்தீன விவகாரத்தில் ஐஎஸ் அமைப்பு தமது நிலைப்பாட்டை வரலாற்று ரீதியாக தெளிவுபடுத்தாதது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது பாலத்தீன பிரச்சனையை பற்றி பேசுபவர்களை ஐஎஸ் தொடர்ந்து விமர்சிக்கிறது இப்பிரச்சனையை இன தேசிய மற்றும் அரசியல் மோதலாக பார்க்காமல் மத மோதலாக பார்க்க வேண்டும் என ஐஎஸ் வாதிடுகிறது அதே சமயம் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையே நடந்து வரும் மோதலின் ஒரு பகுதியாக இந்த மோதலை பார்க்க வேண்டும் என்கிறது உலகில் உள்ள மற்ற ஜிஹாதி அமைப்புகளைப் போலவே ஐஎஸ் அமைப்பின் ஆதரவாளர்களும் காசாவின் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஐஎஸ் அமைப்பு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை ஆதரிக்கும் விதமாக எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை அதே சமயம் அக்டோபர் இருபதாம் தேதி தமது வாராந்திர செய்தித்தாளான அல் நபா இதழில் ஐஎஸ் அமைப்பு யூதர்கள் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுத்தது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள யூதர்களின் பகுதிகளை குறிவைக்க ஐஎஸ் அமைப்பு அழைப்பு விடுத்தது காசா மீது இஸ்ரேல் நடத்தும் குண்டுவீச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மேற்கத்திய நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் யூத இலக்குகள் மீது முஸ்லிம்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என அந்த அமைப்பு கூறியது இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்குள் நுழைந்தால் அதை எதிர்கொள்ள முஸ்லிம்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்திருந்தது ஆனால் இந்த எதிர்ப்பு எந்த ஒரு தேசியவாத கொள்கையின் கீழும் இருக்கக்கூடாது என்றும் கூறியிருந்தது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதல் மற்றும் இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதலில் இருந்து ஐஎஸ் அமைப்பின் ஆதரவாளர்கள் வன்முறையை தூண்டும் செய்திகளை பகிர்ந்து வருகின்றனர் ஆனால் இந்த ஜிஹாத் அல்லாவின் பெயரால் நடத்தப்பட வேண்டுமே தவிர ஹமாஸ் போன்ற அமைப்புகளின் பெயரால் அல்ல என்று ஐஎஸ் அமைப்பினர் தெளிவாக கூறி வருகின்றனர் அக்டோபர் ஏழுக்கு பிறகும் ஹமாஸ் மீதான ஐஎஸ் அமைப்பின் அணுகுமுறை சிறிதும் மாறவில்லை ஹமாஸ் ஒரு தேசியவாத இயக்கத்தை நடத்தி வருவதாகவும் ஷரியா ஆட்சியை நிலைநிறுத்த முயலவில்லை என்றும் ஐஎஸ் கூறுகிறது ஐஎஸ் அமைப்பின் ஆதரவாளர் அபு இமாத் அல் நராபி ஹமாஸின் கீழ் ஜிஹாத் செய்வது இஸ்லாத்தின் படி தவறானது என எச்சரித்துள்ளார் ஹமாஸிற்கு கிடைக்கும் பிரபலத்தால் ஐஎஸ் அமைப்பு மகிழ்ச்சி அடையவில்லை என்றும் தெரிகிறது ஐஎஸ் அமைப்பின் ஆதரவு டெலிகிராம் சேனலான சாத் அல் அதன் ஆதரவாளர்களை ஹமாஸின் மற்றும் பற்றி பேசுவதை புறக்கணிக்குமாறு அந்த குழுவில் ஹமாஸின் பிம்பத்தை மெருகூட்ட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய மத துரோகத்தையோ யூதர்களுக்கு எதிரான போரையோ புகழ்ந்து பேச வேண்டிய அவசியமில்லை என கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலுடனான போரில் ஹமாஸ் அரசியல் நோக்கங்களை பின்பற்றுவதாக சமூக ஊடகங்களில் ஐஎஸ் ஆதரவாளர்கள் விமர்சித்து வருகின்றனர் ஹமாஸ் பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களுக்கு அளிக்கும் மென்மையான அணுகுமுறையையும் ஐஎஸ் கேலி செய்கிறது ஐஎஸ் அமைப்பு ஆக்கிரமித்துள்ள ஈராக்கின் மொசூல் நகரம் சிரியாவின் பாகுஸ் மற்றும் ரக்கா நகரங்கள் மீதான தாக்குதல்களுடன் ஒப்பிடும்போது காசாவில் நடப்பது ஒன்றுமே இல்லை என ஐ எஸ் கூறுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிழக்கு சிரியாவில் உள்ள பாகுஸ் மீது வான்வழி குண்டுவீச்சை ஐஎஸ் ஆதரவு சமூக ஊடக கணக்குகள் நினைவுபடுத்துகின்றன இந்த நகரம் ஐஎஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக திகழ்ந்தது தற்போது நிலவும் பிரச்சனை முஸ்லிம்களுக்கு எதிரான பெரிய போராட்டம் என்றும் ஜிகாத் மூலம் மட்டுமே இதை எதிர்கொள்ள முடியும் என்றும் ஐஎஸ் கூறுகிறது